அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி இல்லமான அசோக் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மற்றும் கரூர் பகுதியில் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த வருமான வரித்துறை சோதனையின் பொழுது மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் உட்பட திமுக நிர்வாகிகள் அனைவரும் ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி இல்லத்தில் குவிந்தார்கள். மேலும் வருமான வரித்துறையினர் சோதனையின் பொழுது அதிகாரிகள் காரில் இருக்கும் லேப்டாப்பை எடுப்பதற்காக வெளியே வந்தபொழுது 100-க்கும் மேற்பட்ட திமுகவினர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் சோதனைக்கு வருகை தந்த அதிகாரிகளின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஒரு கொடையாளி சிந்தனை நடக்கும். அந்த மாதிரி இல்லாமல்